ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சைபல் வந்து சந்தோஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ட்ரேட் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரேட் வெப்சைட்டா? ஐயோ, காசு லாஸ் ஆயிரும், வெளில போயிடுறேன்டா. வெளிலலாம் போவாதீங்க, செமையாக ஏர்ன் பண்ணலாம். இதில் சைனப் போனஸாக ஒரு நேற்று வரைக்கும் 50 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோஸ் போடலான்னு நினைக்கிறப்ப 20 ரூபாயாக மாற்றிட்டாங்க. ஸோ சைனப் போனஸ் இப்போதைக்கு 20 ரூபா தான். சைனப் போனஸ் 20 ரூபா கொடுத்துருவாங்க, அதை வச்சு கேம் ப்ளே பண்ண போகிறீங்க. லக் இருந்தால் போதும், ஜஸ்ட் நம்ம விட்ரா பண்ண போகிறோம். செமையாக ஏர்ன் பண்ணலாம், அதில் ரெஃபர் பண்ணி கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினாலும் சரி, யாரா நியூவாக விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நியூ அப்டேட்ஸ் வந்தாலும் சரி, முதல்ல நம்ம சேனலில் தான் வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் போய் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டினா ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணிங்க அவங்க வந்து என்ன அற்புதமாக நான் இப்போ உங்களுக்கு கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் எதுவும் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணலாம். நான் வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நியூ அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் டெலகிராம் குரூப்பில் தான் சொல்லுவேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, முதல்ல வந்து சேருங்க. சரி, ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி ஷோ ஆகும்னா, ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் ஷோ ஆகும். உங்களோட ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், என்டர் ஓடிபி, இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ரீடீம் கோடு, ரெஃபர் கோடு வந்து அதிலே வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லை, எல்லாமே வந்து ஓடிபி எல்லாமே சக்ஸஸ் ஆகி அக்ரிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். மறுபடியும் லாகின் பேஜு, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரக்டாக இன்டர்ஃபேஸ் தான் ஷோ ஆகும். இஃப் த ஃபஸ்ட் ரீசார்ஜ் 1000 ரூபீஸ், யூ வில் கெட் அன் அடிஷனல் போனஸ் ஆஃப் 20 ரூபீஸ். அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20 ரூபா சைனப் போனஸ் வந்து இங்கே கிடச்சிரும். சரி, ஓகே, இப்போ நான் வந்து அந்த வெப்சைட்குள்ளே போய் காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்துவிட்டோம் இந்த ஆப்புக்குள்ளே. சரி, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லலாம். ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறது வேஸ்ட்டு தான். ஹோம் பேஜ்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், கலர் பெட்டிங் ஆப், சைனப் போனஸாக கொடுக்குற அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுதான் என்னோடய கருத்து. இல்லை, எங்கள் அப்பா கோடி சொல்கிறேன் நான் செலவு பண்ணி தான் ஆகணும்னா அது உங்கள் இஷ்டம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடுத்து உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணாத உங்கள் விருப்பம் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் சைனப் போனஸே போதும். சரி, ஓகே, ஹோம் பேஜ் வந்து வேஸ்ட்டு, ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணுவோம், எதுவுமே தேவையில்லை, வெரிய ரொம்ப வேஸ்ட்டு தான். ஸோ ஃபார்ச்சூன் இதை மட்டும் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். சரி, ஓகே, இதில் என்ன எப்படி பெட் கட்டுறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் க்ரீனில் ஒரு 10 ரூபா பெட் கட்டுறீங்க அப்படின்னா 20 ரூபாயாக வரும். ரெட்டில் பிட் கட்டுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு 10 ரூபா கட்டினீங்கன்னா 20 ரூபாயாக வரும். ஆனால் வயலட்டில் கட்டுறப்ப ஒரு 10 ரூபா கட்டினீங்கன்னா 40 ரூபாயாக வரும். இதில் 2 மடங்காக வந்துச்சுன்னா இதில் 4 மடங்காக வரும். சரி, ஓகே, இந்த வயலட் எப்பப்பெல்லாம் விழுனா எப்போயாவது தான் விழும். ஸோ அதனால தான் அதுக்கு வேல்யூ அதிகம். அது எப்போ விழுவும் எப்படி விழுவும்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ விழுகிறப்ப தான், ஆனால் வயலட் மட்டும் தனியாக எப்பயுமே விழுவாது, ஒன்று ரெட்டு கூட சேர்ந்து விழும், இல்லைனா க்ரீன் கூட சேர்ந்து விழும். நான் வந்து ஷோ பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ரெட் கூட சேர்ந்து விழுந்திருக்கா இல்லையா, க்ரீன் தனியாக விழும், அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. சரி, ஓகே, இதில் எப்படி பெட் கட்டுறது என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேணுங்களும் அதையும் படிச்சுக்கோங்க. டாப் அப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரும் டாப் அப் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே, ஜாயின் க்ரீன், ஜாயின் வயலட், இப்போ வந்து பாருங்கள் ரெண்டுமே வந்து க்ரீன் விழுந்திருக்கு. சரி, நம்ம இப்போ என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். சரி, இப்போ ரெண்டு க்ரீன் விழுந்துருச்சா, இங்கே பாருங்கள், ரெண்டு ரெட்டு ஒரு க்ரீன் விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரெண்டு ரெட் ரெண்டு க்ரீன், ரெண்டு ரெட் ரெண்டு க்ரீன் விழுந்திருக்கு. சரி, நான் சும்மா ரெட்டுக்கு ஒரு 10 ரூபா வந்து பெட் கட்டுறேன். சரி, ஓகே, நம்மகிட்ட இப்போ ஒரு சைனப் போனஸ் 20 ரூபா இருக்குது. எல்லோரும் வந்தோடனே பண்ண வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு காயினில் பெட் கட்ட போகிறீங்க, நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன், நம்மகிட்ட ஒரு 20 ரூபா இருக்குது, அது வந்து மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை டைம் நீங்கள் 20 ரூபாய் பெட் கட்டுறீங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்குது. ஜஸ்ட் நம்ம 20 ரூபா தான் இருக்குது, 20 ரூபாயும் இப்போ பண்ணிக்கிறோம், சக்ஸஸ். இப்போ வந்து பாருங்கள், வேலட்டில் 0 ரூபீஸ் வந்துருச்சு. நமக்கு லக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 40 ரூபாயை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து எல்லாருமே இதை பண்ணுங்கள். இந்த 20 ரூபா சைனப் போனஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 20 ரூபா சைனப் போனஸை யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா விட்ரா பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நமக்கு வந்து இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது வேறு விஷயம், இந்த 20 ரூபா வச்சு ப்ளே பண்ணோமா ஜம்முன்னு விட்ரா பண்ணோமா அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ 20 ரூபா நமக்கு கொடுத்துருவாங்க, அந்த கேஷை வச்சு வச்சு விளையாடுங்க. லக் இருந்தால் வந்து விழுகட்டும், ஆனால் அதனால் நீங்கள் யாரும் யூஸ் பண்ணாமலாம் இருந்துடாதீங்க. அந்த 20 ரூபா சைனப் போனஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த நம்பர் சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப கேவலமானது. ஸோ அதை யாரும் ட்ரை பண்ண வேணாம். க்ரீனா ரெட்டா இல்லை வயலட்டா அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓ மை காட், ரெட்டு விழுந்துருச்சு, நமக்கு ஒரு 27 ரூபா வந்து சென்ட் பண்ணி விட்ருக்காங்க. என்னடா 20 ரூபா வச்சா 40 ரூபான்னு சொன்னேன் அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸில் இருக்கிறத பொறுத்து தான் போல், என்னன்னு தெரில, அப்படி தான் சொன்னாங்க. பட் நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், சொல்லுங்கள், நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம்
வேறு லெவல். சரி, ஜெயிச்சிட்டோம். 27 ரூபா வந்து நமக்கு இப்போ சென்ட் பண்ணி விட்டாங்க. எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையுமே காட்டல, ஃபுல்லாகவே இதில் தான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லக் இருந்தால் போதும், ஜஸ்ட் நம்ம 10-10 ரூபாயாக கூட நம்ம கட்டி விளாட்லாம். பட் இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், ப்ரீபே ஃபீஸு எல்லாம் போக அமௌண்ட்டு எல்லாம் வந்திருக்கு. காரணம் என்னென்னா வயலட்டும் சேர்ந்து விழுந்திருக்கு, அதனால தான் நமக்கு 40 ரூபா வரல. சரி, என்னடா ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்களே, பொய் சொல்லிட்டாங்களோன்னு நினச்சேன். இல்லை இல்லை, வயலட்டும் சேர்ந்து வந்திருக்குல்ல, அதனால தான். ஸோ வயலட்டு வந்தவங்களுக்கும் ஸோ நம்ம மணி இருந்து சேர்த்து அவங்களுக்கு 4 மடங்காக அனுப்பணும்ல, அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வயலட்டுக்கும் சேர்த்து அமௌண்ட் கொடுத்துருக்கறனால நமக்கு 27 ரூபா, சாரி இல்லைனா 40 ரூபா கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, நமக்கு நம்ம போட்ட காசு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்தோடனே எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே, விட்ரா பண்ணுறது எப்படி எல்லாரும் எழுச்சி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் கெட் ரிவார்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி நம்ம இப்போ 20 ரூபா சைனப் பண்ண சொல்கிறாங்கல்ல, அதை வச்சு அவங்க ப்ளே பண்ணுறப்ப 10 ரூபாய்க்கு 1 ரூபா கமிஷன். ஸோ 20 ரூபாக்கு விளாண்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபா கமிஷன். இப்போ நான் வந்து விளாண்டுருக்கேன்ல 20 ரூபாய்க்கு, இப்போ என்னை வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து சேர்த்து விட்டான், ஸோ அவனுக்கு இப்போ 2 ரூபா வந்து போய் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த 2 ரூபாயை வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து மினிமம் 10 ரூபா வந்தோடனே அப்ளை டு பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்து 10 ரூபான்னு கொடுத்து சப்மிட்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இங்கே மெயின் பேலன்ஸில் வந்து அது ஆட் ஆயிரும். சரி, ஓகேடா, இது எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ 10% கமிஷன் சொன்னேன். இதே போல விட்ரா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மை வேலெட்டில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். விட்ரா அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நியூ பேங்க் கார்டுன்னு கேட்கும், உங்கள் பேங்க் ஹோல்டர் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கேம், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மினிமம் வந்து 300 ரூபா இருந்தால் போதும், விட்ரா பண்ணிக்கலாம். 300 ரூபாயா அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்து அந்த 20 ரூபா சைனப் போனஸ் வச்சு 10-10 ரூபாயா பெட் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனீங்க அப்படின்னா 300 ரூபா சைனப் போனஸுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லை, ரெஃபர் பண்ணி இதில் எக்கச்சக்கமாக ஏன் பண்ணலாம். இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு லக் இருக்கா இல்லையாங்கிற அந்த ட்ரேடிங் வெப்சைட்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 20 ரூபாயை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லக் இருந்தால் விழுவோம். ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீடெயில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 9 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், எத்தனை மணிக்கு வீடியோ வரும்னு தெரியல. ஸோ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ பார்க்க நன்றி, வணக்கம்.